Hi friends, good evening. நான் எனக்கு வெஜிடபிள் நூடுல்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஹக்கா நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது, தண்ணி சூடாகிட்டு இருக்கு. அதில் ஒரு பாக்கெட் ஹக்கா நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா குக் ஆகணும். 90% குக் ஆனால் போதும், ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம். அதில் ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா உடஞ்சிடும். அதனால் ஒரு 90% குக் ஆனால் போதும். நூடுல்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி கோல்டு வாட்டரில் தனியாக வாஷ் பண்ணி எடுத்து ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிடுச்சுன்னா உடையாமல் இருக்கும். நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன், நூடுல்ஸும் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதில் வெஜிடபிள்ஸை வந்து கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் கேபேஜ், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், பட்டாணி எடுத்திருக்கேன். பட்டாணி மட்டும் கொஞ்சம் முளை கட்டி வச்சுருக்கேன், பச்சை பட்டாணியை முளை கட்டி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு அதை மட்டும் போட்டு வதக்கிக்கணும். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 5 பல் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிட்டுருக்கு. இது கூட நீளமாக கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும், ரொம்ப கோல்டன் ஃப்ரை ஆக வேண்டாம். மேக்ஸிமம் எல்லா வெஜிடபிளையும் நீள நீளமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் கேபேஜ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பட்டாணி. இது முளை கட்டி வச்சுருக்க பட்டாணி, பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு. இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் கலர்ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக இருக்கிற வெஜிடபிளை ஃபஸ்ட்டு போட்டுருங்க, குக்காக லேட் ஆகிற வெஜிடபிள்லாம். ஸோ அதனால் கேபேஜ் பட்டாணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ மற்றதை போட்டுக்கலாம், கேரட், பீன்ஸ். கேரட்டை நான் நீளமாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிங்க. எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான், சிம் பண்ணல. இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அந்த வெஜிடபிள் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக சுகர் ஆட் பண்ணேன். அப்புறம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு. சால்ட்டு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா சாஸ்லேயே சால்ட் இருக்கும் ஆல்ரெடி. இந்த காரம் அதிகமாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாக நீளமாக நறுக்கி போட்டுக்கோங்க. காரம் தேவையில்லைன்னா உங்களுக்கு இதுவே போதும். நான் இது குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன், அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாகவே தான் போடுறேன் நான். நல்லா வதங்கிருக்கு, மேக்ஸிமம் வெஜிடபிள் ஹாஃப் குக் ஆகிருக்கு. இதுக்கான சாஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் ரெட் சில்லி சாஸ் போடுறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் போடுறேன். உங்களுக்கு ஸ்பைஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். இப்போ டார்க் சோய் சாஸ் எடுத்திருக்கேன், அது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன் நான். உங்களுக்கு சாஸ்லாம் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். டார்க் சோய் சாஸ்லேயும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சால்ட் இருக்கும்,
ஸோ அதனால் சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் இதில் டொமேட்டோ சாஸ் போடல, டொமேட்டோ சாஸ் போடுறதுக்கு பதிலாக டொமேட்டோ அரைச்சி தான் போட போகிறேன். இதில் ரெண்டு சாஸும் போட்டு நல்லா வதக்கியாச்சு, கலர் மாறிடுச்சு. அந்த டார்க் சோய் சாஸ் போட்டதுனால ஸோ உங்களுக்கு இப்போதே சைனீஸ் ஃப்ளேவர் வந்துடும். இதில் நான் ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி விட்டுருக்கேன், தண்ணி எதுவும் போடல, வெறும் தக்காளி மட்டும்தான் அரைச்சி தப்பி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட ஊற்றிக்கலாம். நான் சாஸ் அதிகமாக போட்டு குழம்பு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அரைச்சி விட்டுருக்கேன். இதிலே உங்களுக்கு எல்லா காய் வெஜிடபிள் கலரும் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கிடையாது இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் அதில் எடுத்து போட்டுருங்க. பாருங்கள் நூடுல்ஸ் உதிராமல் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், உடையாமல். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் நூடுல்ஸ் ரொம்ப உடைச்சிடாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் அதிகமாக ஆட் பண்ணல, என்னோடய கிட்ட அந்தளவுக்கு அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ நீங்கள் ஹாஃப் டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன் இருந்ததுன்னா இப்போது அந்த இலை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் கொத்தமல்லி தான் அதில் போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை சூடாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆரிச்சுன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ சர்வ் பண்ணும்போது சூடாகவே சர்வ் பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான உங்களுக்கு வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹாட்டாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.